அன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சது. இந்த மலையில கிரீனி குருவியோட வீடும் பிங்கி குருவியோட வீடும் இடிஞ்சு போயிருச்சு. அதுங்க என்ன பண்ணன்னு தெரியாம மலையில அழுதுகிட்டே இருந்ததுங்க. ஐயோ, எங்க வீடு இடியில அழிஞ்சு போயிருச்சே, நாங்க என்ன பண்றது? ஏய் ரோசு, என்ன பண்ண போற? இனிமே நம்ம என்ன பண்றதுனே தெரியலையே. நம்ம வீடு வேற அழிஞ்சு போயிருச்சு. ஏய் கிரீனி, நீ எல்லாம் என் கூட வராத. எனக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போலாம் நான் நினைக்கிறேன். ஏய் என்னையும் கூட்டிட்டு போப்பா, எனக்கும் யாருமே இல்லைல. நம்ம ரெண்டு பேரும் தானே ஒரே வீட்டுல இருந்தோம். என்னை தனியா விட்டுட்டு போனா எங்க போவேன் நான்? சொந்தக்காரங்க என்னைய மட்டும்னா சேர்த்துக்கிடுவாங்க, கூடையும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா எப்படிப்பா சேர்த்துக்கிடுவாங்க? அதனால நான் தனியா தான் போக போறேன். நீ இந்த காட்டுலயே இருந்து எப்படியாவது பொழைச்சு போ, சரியா? ஏய் நம்ம ரெண்டு பேரும் தானே இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தோம். இந்த காட்டுலயே நம்ம தனியா ஏதாவது வீடு கட்டி நம்ம சேர்ந்து இருக்கலாம்ப்பா. விட்டுட்டு போகாத என்னைய. நான் தனியா இருந்ததே இல்லைல்ல, எனக்கு உன்னை தவிர யார தெரியும்? என்னைய விட்டுட்டு போகாத பிங்கி. சரி, உனக்கு கழுத்தியே இப்படி இருக்குது பிங்கி. அது அந்த இடியில எனக்கு கழுத்து முறிஞ்சிருச்சு நினைக்கேன். எப்படியாவது போய் சரி பண்ணணும். வலி வேற தாங்க முடியல. நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோ. ஓகே பாய் கிரீனி, நான் போயிட்டு வரேன். எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே பாய் பிங்கி, எனக்கு தான் யாரும் இல்ல. நீ நல்லபடியா உடம்பு பாத்துக்கோ. ஓகே பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி கிளம்பிருச்சு. கிரீனி தனியா அந்த காட்டுக்குள்ளயே அழுதுகிட்டு இருந்துச்சு. அக்கா யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க, நான் தான் உங்க ரோஸ் வந்திருக்கேன். ரோஸோட ஃப்ரெண்டான லாராவும் வந்து ரோஸ உள்ள கூட்டிட்டு போச்சு. அத பார்த்தோன்னே ரோஸுக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, இங்கேயே நம்ம இனிமே வாழ போறோம் அப்படின்னு சொல்லி. அக்கா உங்க வீட்டுக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையில வந்திருக்கேன், அம்மா இருக்கும்போது. இப்போ ரொம்ப பெரிய வீடா கட்டிட்டீங்களே. ஆமா, என் வீட்டுக்காருக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சதா, அதனால வீட நாங்க பெருசா கட்டிட்டோம். என் வீட்டுக்கார் வந்துட்டாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ரோசு. ஏமா லாரா, யாருமா அது? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்குது. அதுவாங்க எங்களோட சொந்தக்காரங்க, முந்தி வந்தாங்க, நான் சின்ன பிள்ளையில பார்த்தது. இப்ப தேடி வந்திருக்காங்க. அவங்களே ஏமா வீட்டுக்குள்ள எல்லாம் விடுதே தெரியாதவங்கள. அதுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல, நானும் தனியா எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. சரி, அவங்கள வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் விடாம அவங்களை கொஞ்சம் ஒதுக்கியே வச்சிருமா? ஆமாங்க, வீட்டுக்குள்ள எல்லா பக்கம் எல்லாம் விடக்கூடாது, அப்புறம் இருக்கதெல்லாம் திருடிட்டு போயிருவாங்க. அதனால இருக்க வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்கள வேலைக்காரங்க மாதிரி வச்சுக்கிட வேண்டியதுதான். நம்ம ஹெல்ப்புக்கு யூஸ் ஆகும்ல. சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன லாராக்கா, சமையல் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? ஆமா, இனிமே வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். சரிக்கா, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். சரி, இந்த சமையல் எல்லாம் பண்ணிரு. என் வீட்டுக்காரு நிறைய வெரைட்டியா தான் சாப்பிடுவாரு, ஆனா எல்லா ரெஸ்டையும் நினைத்தாரு. எல்லாத்தையும் நீயே சமைச்சிரு, சரியா? ஒரு பேச்சுக்கு சமை கிட்ட போய் கேட்டா எல்லா வேலையும் நல்லா தலையிலே கட்டிட்டாங்களே, எப்படி பண்றது இவ்வளவு சமையலைய நம்ம? என்ன லாரா, அன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் செஞ்சு அசத்திருக்கே. பர்கரு, ஐஸ்கிரீம், சாண்ட்விச், பிரெட் டோஸ்ட், டோனட், எல்லாமே இன்னைக்கு எனக்கு பிடிச்சதா இருக்கேன். ஆமாங்க, இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு ரோஸு தான் பண்ணிருக்கா. இனிமே ரோஸை எங்கேயும் விடாத, நம்ம வீட்லயே வச்சுக்கிடலாம். எல்லா வேலையும் அவளே பாத்துருவான்னு நினைக்கேன். அக்கா எனக்கும் வயிறு பசிக்குது, நானும் சாப்பிடலாமா? இல்ல இல்ல, நானும் சாப்பிட்டு மிச்சத்தை தான் நீ சாப்பிடணும். அப்புறம் உனக்கு இன்னும் பாத்ரூம்ல கிளீனிங் வேலை இருக்குது. பாத்ரூம் ஃபுல்லா நீட்டா கழுவி கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீ சாப்பிடணும். அக்கா இப்பவே உடம்பு ரொம்ப வலிக்குதுக்கா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். என்னால முடியலக்கா, எனக்கு சாப்பாடு கூட வேண்டாம், நான் தூங்கணும்க்கா, என்னால முடியல. இப்படியே நாளுக்கு நாள் வேலை அதிகமாகி ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஏண்டா வாழறவங்க அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ வேலை வாங்குறாங்க அவங்க, ஆனாலும் அது கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கே வேலையெல்லாம் பார்க்க முடியாம அப்பதான் அதுக்கு கிரீனியோட ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம கிரீனி கூட எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். கிரீனி இப்ப என்னதான் பண்ணுதுன்னு தெரியலையே அப்படின்னு கிரீனியை நினைக்கி அப்பதான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சந்தோஷமா இருந்த நாட்களெல்லாம் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சேரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க.
கிரீனியும் அதே மாதிரி காடு காடா அலைஞ்சு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல அது சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல வர பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த பழங்கள் எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஓரளவு சந்தோஷமா இருந்துச்சு. பிங்கி தான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு. இனிமே இதுக்கப்புறம் இந்த மிருகங்களோட வாழ முடியாதுன்னு நினைச்சு அது அந்த வீட்டுல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு அவங்க வெளியே போன டைமா பார்த்து அது அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சிருச்சு. தப்பிச்சு தேடி தேடி ஒரு வழியா கிரீனிய கண்டுபிடிச்சிருச்சு. என்னாச்சு பிங்கி, நீ அதுக்குள்ள வந்துட்ட? உன்னோட சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கலையா? அட பாவி, நான் உன்னைய விட்டுட்டு போனனே அங்க. எனக்கு அவ்வளவு கஷ்டம். எனக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொல்லி என்னை ரொம்ப கொடுமை பண்ணிட்டாங்க. அங்க இருந்து நான் தப்பிச்சு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. நம்ம காட்டுலயே நம்ம எவ்வளவு சுதந்திரமா வாழ்ந்தோம், ஆனா சொந்தக்காரங்க நம்ம போனா நம்மள ரொம்ப கொடுமை பண்ணுதாங்க. நான் இனிமே இங்கேயே இருக்க போறேன் கிரீனி, எனக்கும் கொஞ்சம் இடம் தெரியா இந்த மரத்துல. வா பிங்கி, நான் உன்னையதான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீ எப்படியாவது வந்துருவேன்னு எனக்கு தெரியும். நானும் உன்னையதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மரத்துல எங்க வேணாலும் நீ தங்கிக்கோ, நீ ஃப்ரீயா இருந்துக்கோ. அதுக்கப்புறம் பிங்கியும் கிரீனியும் அந்த மரத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. என்னைக்குமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கவே கூடாது. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட இருக்க நண்பனை என்னைக்குமே நம்ம விட்டுட்டு போக கூடாது.